வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி, அதாவது இட்லி தயிர் வடை எப்படி செய்யறதுன்னு நமக்கு பார்க்கலாம். வீட்டில் இட்லி மிச்சம் ஆயிடுச்சேன்னு சொல்லி கவலையே வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடிபொளியான இட்லி தயிர் வடை செஞ்சு பாருங்கள். அதாவது நமக்கு மிச்சமான இந்த மாதிரி இட்லியில் நாலு கரெக்டாக ஃபோர் பீசஸ் ஆகிட்டு வெட்டிக்கோங்க. எல்லா இட்லியும் ஒரே அளவில் வெட்டணும். அப்போ தான் உங்களுக்கு வறுத்து எடுக்கும் போது நீட்டாகிட்டு அது ஒரே மாதிரி வறுத்து எடுக்க முடியும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான பிறகு ஒவ்வொரு பீசஸ் ஆகிட்டு போட்டு நல்லா ஒன்னரமாயிட்டு வறுக்கணும். எல்லா பீஸும் இந்த மாதிரி ஃபுல்லாகிட்டு போட்டு வறுத்தெடுங்க. அது கோல்டன் கலராக கலர் மாறணும். ஒரு 5 நிமிஷம் பிறகு அது திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு நல்லா அது ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர் வரணும். இப்போ எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு. அதை வந்து ஆயிலேருந்து நமக்கு ரிமூவ் பண்ணி வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே மாதிரி எல்லாம் பாக்கி உள்ள இட்லியும் இதே மாதிரி வறுத்து ரிப்பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போலாம் கம்ப்ளீட்டு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வேறு பிளேட்டில் நமக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சும்மா ஆர்டினரி தண்ணி, சுடுதண்ணி வேண்டாம், சாதாரண பச்சை தண்ணி போதும். அதில் எல்லா இட்லியும் நீங்கள் போட்டு வைங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், அது ரெஸ்ட் இருக்கட்டும் அதில். அதுக்கப்புறம் அதில் நல்லா ஸ்க்வீஸ் பண்ண வேண்டாம், சாதாரணமாக ஸ்க்வீஸ் பண்ணி அந்த வேறு பிளேட்டில் நல்லா கரெக்டாகிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. நான் அரேஞ்ச் பண்ண மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ இல்லை, நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ மெயின் இன்க்ரீடியன்ட் தயிர். தயிர் நல்லா கட்டி தயிர், கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு நல்லா லம்ஸ் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அந்த இட்லி மேலே, ஃப்ரைடு இட்லி மேலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா அரேஞ்ச் பண்ணுங்க. இப்போ தயிரெல்லாம் எல்லா இட்லி மேலேயும் படணும். அப்போ அது மாதிரி ஸ்பூன் எடுத்து எடுத்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் சாட் மசாலா தூவி விடணும். அதுக்கப்புறம் நமக்கு காரா சேவு இந்த காரா பூந்திலாம் இருக்குல்ல, அது மாதிரி கொஞ்சம் மேலே எடுத்து தூவி போட்டுங்க. அப்போ நான் ஃப்ரெஷ்ஷு கோரியாண்டர் லீஸ் இருந்தால் மல்லித்தலை, அதை எடுத்து மேலே போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி லேசாக சில்லி பவுடர் மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தயிர் வடை ரெடி, அதாவது இட்லி தயிர் வடை ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயிட் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.